ஒரு கதை சொல்லிட்டேன் சார், அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மலை, நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி. நான் அந்த விஜயோட அந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ரிலீஸ் அப்போ பேசியிருந்தார், இந்த சன் டிவி இருக்குல்ல அது டெலிகாஸ்ட் பண்ண ஒரு விஷயந்தான். அந்த ப்ரோக்ராம் அப்போ விஜய் ஒரு பேசியிருந்த ஒரு ஒரு சின்ன கட் இருக்கு. அந்த கட்டை வந்து அவங்க போட்டிருந்தாங்க, விஜயுடைய அப்பா சட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு நம்மளுடைய சன் டிவி நெட்ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷார்ட்ஸு. இந்த ஷார்ட்ஸ் வந்து ஆக்சுவலி இப்போ எப்படி இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் என்ற நான் அப்படின்னு சொல்லிட்டு பதவியேற்பு விழா நடக்க போது இன்னைக்கு புரியும் நினைக்கிறேன் 3:33. ஸோ அந்த டைமிங்ல பதவியேற்பு விழா நடக்க போகுது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப பெரிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ட்விட்டர்ல. என்ன வீடியோ அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மொதல் ஏதோ ஒரு சேனல்ல பேசியிருக்காங்க போல. பேசும்போது சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகனா இல்லை மருமகனோ அரசியல்ல வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து இளைஞர் அணி தலைவராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங்ல அவர் பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன். ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த டைமிங்ல அவர் சொல்றாரு என் மகனோ மருமகனோ உள்ள வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கல அரசியல் எப்படி நடந்துட்டு இருக்குன்றதை பாத்துருப்பீங்க, அதுதான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ். இன்னைக்கு வந்து மத்தியானம் 3:30 இவங்க வந்து பதவியேற்பு விழா நடத்த போறாங்க. அது என்ன ப்ரோ 3:30 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சும்மா ஒரு சாதாரண டைமிங் அப்படின்னு பார்ப்பீங்க, பட் நல்ல நேரம் அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல. இவங்க பகுத்தறிவு கூட்டம் ப்ரோ, நீ வேற என்ன ப்ரோ, நீங்க கருப்பு சட்டை போட்டுருக்கு, நீ தான் ப்ரோ இப்படி பேசிட்டு ஷே இருக்கு. ஸோ பகுத்தறிவு பேசினாலும் அவங்க வீட்டில் முன்னோர்கள் வழிபடுவாங்க. முன்னோர்கள் வழிபாடுன்றது என்ன, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது கோயில்களில் நீங்கள் போய் இந்த பூஜை பிற நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவங்களுடைய தலைவர்கள் எல்லாருக்குமே சில ஊருக்கு ஊர் வச்சுட்டு அந்த சிலைக்கு மாலை போடுவாங்க. ஒவ்வொரு நினைவு நாளும் போய் மாலை போடுவாங்க, ஒவ்வொரு ஃபங்க்ஷனப்பையும் போய் மாலை போடுவாங்க. கீழே சுடம்பதிலாம் எரிஞ்சிட்டு தான் இருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஐ மேபி இங்கிட்ட ஒரு பேசுவோம், ஆனால் இங்கிட்டு நாங்கள் செய்கிறது இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம். பட் பேர் மட்டும் பகுத்தறிவு, இது நாத்தியம், இது வந்து ஆன்மீகம், இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இப்படியும் இப்படியும் போடுவோமே தவிர, இல்லை இது எதுவுமே போடாமல் உட்காந்துக்கிட்டு இருந்த விஜய் மாதிரி பொட்டு வைக்கணும், அதுக்கப்புறம் பொட்டு அழிக்கணும். பொட்டு வைக்கிறது ஒரு நியூஸாக போடுறாங்க, பொட்டு அழிச்சது ஒரு நியூஸாக போடுறாங்க. பேசணுங்க, மக்கள் நம்ம பற்றி பேசணுங்க, அவனு பண்ணு பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த ட்ரெஸ் போட்டோம், அந்த ட்ரெஸ் போட்டோம், இந்த கலர் சைக்கிளில் வந்தார் பார்த்துக்கிட்டீங்க இல்லைதெல்லாம், ஓட்டு போகிறப்ப இந்த கலர் சைக்கிள் வந்தால் இதனால் இதனால் இவங்களுக்கு ஆதரவு இவ்வளோதே. ஒரு பிரபலம் ஆகிட்டீங்க, மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அது நியூஸ். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நாளை 3:30 பதவியேற்கிறார். 3:30 பதவியேற்கிறார். 3:30 பதவியேற்கிறார். உடனே நான் போய் நாளைய நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி, அண்ணா சொல்றாரு அப்படின்றக்காக நம்ம அப்படியே வீடியோ போட்டுருக்கோம். ஸோ வந்து செக் பண்ணி பார்த்தோம் இன்னைக்கு டேட்ல வந்து இந்த மாதிரி என்ன போட்டிருக்கு, 29 அதை நம்ம குட் நாள் 11 வருது. ஸோ அப்புறம் மேலே 13 ஒன்று எட்டி பார்க்குறது ஓரமாக செக் பண்ணி பாருங்க, உங்கள் கேலண்டர் கிழிச்சிட்டு ஓரத்தில் 13 ஒரு நம்பர் இருக்கும், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து 11 குறிக்கும், 13 குறிக்கும். ஸோ யாருக்கு புரியணுமோ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு டைமிங்கில் அவங்க வந்து பதவி இருக்கிறாங்க. டைமிங்கு 33 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே தெளிவாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நாத்திகவாதிகள், யுனெஸ்கோ அவார்ட்லாம் கொடுப்பாங்க இங்கேயோ கூட்டி போய். அவர் அங்கே ஒரு ஒரு ஃபோட்டோ கூட வைரல் ஆச்சு, அதெல்லாம் சொல்கிறது நீர் வண்ணம் அந்த மாதிரி இருப்பார் அவர் ஒரு ஃபோட்டோவில். அது ஒரு யுனெஸ்கோ அவார்டு வாங்குற அந்த டைமிங்கில் தான் ஒரு உலகம் சுற்றுப்பயணம், உலகம் சுற்றும் வாலிபமெலாம் இருப்பாங்க. அந்த டைமிங்கில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள், நீர் வண்ணத்தில் இருப்பார் அவர் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படிப்பட்ட பகுத்தறிவை தான் இங்கே பூத்திட்டு இருக்காங்க. இதை டைரெக்டாக வந்து பூக்க முடியாது, கொஞ்சமாக பாய்சன் இது பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸ்லோ பாய்சன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் மாதிரி விளைச்சிட்டாங்க. இது இப்படியே வளர்ந்து போயிட்டுருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு வந்து துணை முதல்வராக போகிறாரு. ஸோ வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போவோம்.
இப்போ 3:30 4:30 வரை இருக்குன்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்லப்பா, என்ன தான் அவங்க சமூக நீதி முற்போக்கு அப்படின்னு சொன்னால் கூட, இந்த நல்ல நேரத்தில் தான் அவர் பதவி ஏற்பார் அப்படிங்கிறது, ஏன் ஒரு 2:45 பதவி ஏற்றிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வி அஸ் யூஷுவல் எல்லாரும் கேட்பாங்க. பட் வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் இருக்கு. அதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 25 வருடங்கள் 100 வருடங்கள் திமுக உருவானது அப்படின்னு சொன்னா கூட, அங்கேயும் கண்டிப்பாக திமுகவினுடைய வம்சமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராகவோ இல்லாட்டி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் முதலமைச்சராக இருப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பவள விழாவில் வந்த எல்லாருமே சொன்னாங்க. இது என்னமோ உண்மைதாங்க. இன்னும் 100 வருஷம் 150 வருஷம் இந்த அரசியல் இருக்க வரைக்கும், அந்த திமுகன்ற கட்சி பேரில் இந்த டேக்ல இருக்க வரைக்கும் இவங்க தான் ஆளுமையாக இருப்பாங்க. இது உண்மைதான். இது எழுதப்படாத சட்டங்க. இது இதே மாதிரிதான் இப்ப சொல்லுவாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது என்ன சொன்னாரு, என் பையன் எல்லாம் வரமாட்டான்னு சொன்னாரு. உதயநிதி அவர்களே, உங்களுடைய பையன் வருவார் அரசியல், அவருக்கு விருப்பப்பட்டா வரலாம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்லாம் அவர் நிப்பாட்டி வச்சுட்டாங்க, பேஜ் எல்லாம் குத்தி. ஸோ அதுக்கப்புறம் அவர் இளைஞரணி வருவார். இப்போ இங்கே ஒரு மேட்டர் என்னன்னா, அப்புறம் கீழே இருக்கவங்களாம் இப்போ பதவியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் கேள்வி வைக்க மாட்டாங்களா? அப்படி கிடையாது. நீ எதுக்கு அந்த பதவிக்கு வர ஆசைப்படுற? சில்லற எடுத்துருக்கு உனக்கு. நீ அந்த பதவிக்கு வந்து நீ எடுக்கிறத விட, இப்போ நீ வந்து ஒரு இடத்துல டாஸ்மாக் உரிமையாளராக இருக்குன்னு வச்சுக்கோமே, டாஸ்மாக் அந்த துறையில் இருக்கேன்னு வச்சுக்கோமே, இல்லை வணிகத்துறை ஏதோ ஒரு துறை இருக்குல்ல, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்களே, இந்த அமைச்சர்ல நீ எத்தனை ஒரு 1 போட்டு 0000 போட்டு இவ்வளோ எடுக்கிறியா? இதை விட அதிகமாக ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்று நான் கவனிக்க மாட்டேன், மேலே நான் தானே இருப்பேன், நான் கவனிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு தேவை என்ன? சில்லற. ஸோ இந்த சில்லறையை நீ எடுக்கிறதுக்கு எங்கேருந்து எடுத்தா என்ன? இந்த பதவி தான் உனக்கு முக்கியமாக கேட்டால் அவங்க என்ன பண்ணிப்பாங்க? எனக்கு சில்லறை தாங்க முக்கியம் அப்படின்னு அங்கே உட்காந்துக்கோம். இவ்வளோதான் விஷயம். ஆனால் சொல்ல போகிறது வெளியே நம்ம சொல்லுவாங்க, கழகத்துக்காக நாங்கள் போராடுவோம். இங்கே ஒரு பேச்சு, கருணாஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்லாம் பேசியிருப்பாப்ல, இந்த பொலிட்டிஷியன்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், அந்த கட்சியில் இருக்கும்போது இந்த கட்சியை பற்றி கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இவங்க இந்த மாதிரி தெரியுமா அந்த மாதிரி தெரியுமாலாம் பேசுவாங்க. திருப்பி அதே கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை மாதிரி ஒரு உத்தமரை பார்த்துக்க இப்படி தான் பேசுவாங்க. கண்ணு முன்னாடியே அரங்கேறக்கூடிய நாடகத்தை தான் நீங்கள் அரசியல் நினச்சி நம்பிக்கிட்டு 5-5 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று இங்கிட்டு போடுறீங்க, இல்லை அங்கிட்டு போடுறீங்க, எங்கிட்ட போடுறீங்க, உங்களுக்கு தெரில போட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க மக்களே, உன்னோட கேட்கறது வந்து சிந்திங்க. நான் இப்போ வந்து இப்போ இந்த பாலிட்டிக்ஸ்க்கோ இந்த அரசாங்க கட்டமைப்புக்கோ நம்ம எதிரெல்லாம் பேசலை. இது எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா கட்டுப்பாடுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே அந்த கூட்டம் சதறி போயிடும். அது ரொம்ப முக்கியம்தான். இந்த இப்போ பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பாலிட்டிக்ஸ்ன்ற பேரில் இப்போ இருக்குது, பட் எல்லாம் ஒவ்வொரு காலத்துலேயும் இது ஒவ்வொரு மாதிரி பேரில் இருக்கும், இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லையும் இது வேறு மாதிரி ஒரு பேரில் வரும். பட் இந்த கட்டமைப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா மனித குலத்துக்கு வந்து எதை செய்யணும் எதை செய்யாதுன்னு ஒரு வரைமுறை இல்லை அப்படின்னா செதஞ்சு போயிடும். ஏன்னா யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வெளிநாட்டில் வந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு சட்டத்திட்டமும் இல்லை, நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த ஒரு இதுவுமே அடக்குமுறையும் இல்லை, எதுவுமே இல்லை, என் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கொடுத்ததுக்கு அந்த பெண்ணை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே 1 மணி நேரத்துக்கு மேலே ஒன்றுமே பண்ணல, போக போக அந்த பொண்ணை கொடு குஸ்கா வாக்கி செதச்சு விட்டாங்க. அந்த பொண்ணை செதறிடுச்சு, என்னடா மனுஷன் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ மனுஷங்களுக்கு முழுமையான ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது, என்ன வேணா பண்ணுவாங்க, அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த அரக்கத்தன்மை வெளியே வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த ரிசர்ச் நடந்துச்சு. அந்த ரிசர்ச் பேர் எனக்கு என்னன்னு தெரியல, பட் இந்த நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு நியூஸ் இருக்கும் போது அப்போ இந்த ஃப்ரீடம்ன்றது வந்து ரொம்ப பாதிப்பு, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமும் கூட. அந்த எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு பெண் வந்து சுதந்திரமாக வெளியே போகிற அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கணுமா? இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். பட் அந்த பெண்களுக்கு ப்ராப்ளம் நடந்துச்சா அது கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அதிகாரமும் இருக்கணும், கரெக்டான அதிகாரமாக இருக்கணும், கரெக்டான பெண்கள் கரெக்டான புகாரம் கொடுக்கணும், கரெக்டான ஆளையும் பிடிச்சி நீங்கள் போடணும். இப்போ இந்த பெண் இப்போ நடக்கிற கள அரசியல் நேரம் நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் என்னன்னா, தப்பான ஒரு கம்ப்ளைண்ட், தவறான ஒரு ஆளை பிடிக்கிறாங்க, தவறான கேஸில் தூக்கி உள்ள முடிச்சிடுறாங்க, எதுவுமே தெரியாததையும் மாட்டி உள்ள முடிச்சுக்கிறாங்க. புரியும் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட, சட்ட சம்மந்தப்பட்ட பேசுகிறோம், கொஞ்சம் கவனமாக பேசணும். பாலிடிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போ வரக்கூடிய வீடியோஸை பாருங்க, இப்படிலாம் பேச தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தான் ஒரு பொலிட்டீஷியன். உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியல் வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக்கொள்கிறேன். இப்ப தளபதியோட மகன் அரசியல்லே இல்லை, அவர் வந்து திரைத்துறையில இருக்காரு, அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான போய். நான் கேட்டே ஆகணும், என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது.
ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும்னா. சார், உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்துட்டாரா இல்ல இனிமே எப்போது சார் வருவாரு? அவர்கிட்ட போய் கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் இப்ப திமுக அடுத்து நான் வந்து அரசியலுக்கு ரெடி ஆயிட்டேன், அது உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி நான் சொல்றதுக்கு கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் நிச்சயமாக வந்து ஆர்வம் இருந்தால் கட்சியில பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அரசியல்ல இருந்திருக்கேன். என்ன அரசியல் ரத்தம் அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பிளட்ல இருந்த ஒரு விஷயம் அது, நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம். திமுகவின் இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல, அவர் வந்து திரைத்துறையில இருக்காரு, அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான பொய். ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. திமுக இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் நியமனம். திமுகவின் இளைஞர் அணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இவங்க என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் ஒரு பக்கம் பேசுறாரு, தங்கச்சி ஒரு பக்கம் பேசுறாங்க, அதுக்கப்புறம் பையன் ஒரு பக்கம் பேசுறாரு. இவ் மேல ஒரு வீடியோ பாத்துருப்பீங்கல்ல, அது வந்து உங்க மக்கள் மத்தியில காட்டுறது, அதாவது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா திணிக்கிறது. அப்ப நீங்க எதுவுமே எதிர்பார்க்கல, எதிர்ப்பு ஒரு அதிகமா வரல அப்படின்னா டக்குன்னு கீழே வீடியோ பாத்தீங்களா, அந்த கீழே வீடியோ மாதிரிதான் அரசியல் வந்துருவாங்க. ராஜாக்கள் வாழும் போது என்ன நடந்துச்சு, அப்பா ஆண்டுகிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் பையன் வாரிசு அரசியல் இது நடக்கும், அது அரசியல் ராஜாக்களுக்கு தான் நடக்கும். அதனால தான் செங்கோல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த டைமிங்ல பல்லாக்கில் வருவாங்க. இப்பயும் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. இந்த முதலமைச்சர் அவர்கள் வரும்போது, இந்த ஆளுநர் அவர்கள் வரும்போதுலாம் இந்த மாதிரி பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க கொண்டுட்டு போற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த காலத்துல அரசர்கள்ன்ற பேர், இந்த காலத்துல அரசியல்வாதிகள்ன்ற பேர், அரசர் அரசியல்வாதி இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. மக்களான நாங்க கடைசி கோமணத்தை கட்டி நிப்போம் இன்னும் அப்படியே நின்றுட்டு இருப்போம். நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன், கீழே இருக்க இந்த டேக் இருக்குல்ல, இந்த கீழே இருக்க அரசர்கள் காலத்துலயும் இப்படிதான் இருந்தாங்க நம்ம ஆளுங்க, இப்போ அரசியல்வாதிகள் காலத்துல இப்பயும் இப்படிதான் இருக்காங்க. ஆனா மேல இருக்கவங்க மட்டும் மாறிக்கிட்டே இருக்காங்க, நான் கலர் கலர் ட்ரெஸ்ஸா மாறிக்கிட்டே இருக்கேன், இங்க மட்டும் ஒரே கிரே கலர்ல இருக்கும், மாறவே மாறது, இந்த கிரேலயே இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா, நீ எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பல. நமக்கு எதுக்குப்பா அம்பு, நம்மளாலாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம பண்றது விஷயமா, அதெல்லாம் அவங்களுக்கு தான் புரியும். ஏ ஈஸி, ஒரு ஒரு ஃபேமிலி நீங்க ரன் பண்றீங்களா, ஒரு ஒரு ஃபேமிலி மேன் இருக்கார்ல, ஒரு குடும்பத்தை நடத்துறாரு, கூட்டு குடும்பத்தில் இருக்காங்கல்ல, அதில் தலைவர் ஒருத்தர் இருப்பார், அந்த கூட்டு குடும்பத்தை கரெக்டாக நடத்தி கொண்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த நாடு இவ்வளோதான் மேட்ரு. ஒரு ரொம்ப பெரிய கம்ப சூத்திரமா இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு என்ன பட்ஜெட் போடுறீங்க, ஓகே இதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணணும், தம்பி இதை செலவு பண்ணணும், தங்கச்சி எவ்வளோ செலவு பண்ணணும், எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இப்படின்னு நீங்கள் ஒரு பிரிக்கிறீங்கல்ல, பங்கு பிரிக்கிறீங்களா, இந்த மேட்ரை கொஞ்சம் பெருசாக பண்ணீங்கன்னா நம்பர்ஸ் அதில் வந்து 2000-3000 இருக்கும் ஃபேமிலியில், இதில் கொஞ்சம் ஒரு 6-7 நம்பர் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு தான் வெளியே லெவலில் இருக்கும். சிம்பிள், ஒரு குடும்பத்தை கரெக்டாக நடத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தலைவன் நாட்டை ஒழுங்காக நடத்துவான். அந்த பெரிய பணத்தை பார்த்தோன்னே நம்ம குடும்பத்துக்கு சேர்ப்போன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட குடும்பத்துக்கு கொண்டு போகாம, குடும்பம் நானே நம்ம குடும்பம்னு பார்க்குறான்னா அவன் தான் தலைவன். அப்படி தலைவன் நீங்கள் யார் வச்சிருக்காங்களோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், யாருமே இல்லை. இதான் விஷயம், இந்த வரிசையை பார்த்தீங்களா, ஃபேமிலி ட்ரீ, அந்த ஃபேமிலி ட்ரீ இப்படியே மேலே 1, 2, 3 படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த மேலே இருக்க படிக்கட்டு எல்லா போஸ்டர்லையுமே எப்பயுமே இருக்கும். எல்லா போஸ்ட்லையும் பாருங்கள், இந்த பொலிட்டிஷியன் போஸ்ட்லாம் பாருங்களேன், மேலே தலைவர்கள்னு சொல்லிட்டு பெரிய ஃபோட்டோவில் வரிசையாக இருப்பாங்க, கீழே பாருங்கள் தொண்டர்கள் சொல்லி சின்ன சின்ன வட்டாட்டமாக இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க, மேலே போகவே மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் கிரிமினலாக பெரிய மாறுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது, பெரிய சாணக்கியத்தனமாக மாறுறான் அப்படின்னா அவனை தூக்கி மேலே போடுவாங்க. கொஞ்சம் சைஸ் பெருசாகும், ஃபாண்ட் சைஸ் பெருசாகும் போஸ்டரை பொறுத்த வரைக்கும், கீழே முதல் சின்ன சைஸில் போட்டிருப்பாங்க, கண்ணுக்கே தெரியாது, முதல் பேரில் இருக்கும், ஓரத்தில் எங்கேயாவது பேர் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, சின்ன ஃபாண்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் பெருசாகும், சைஸ் பெருசாக பெருசாக நீ சாணிக்கித்தனம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சாணி நக்கித்தனம் உங்களுக்கு சூப்பராக பண்ண தெரியுதுன்னு அர்த்தம். இந்த ஃபோட்டோ எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கும் பல வகையில் சேவை செய்கிறேன்னு அர்த்தம், மக்களுக்கு அவ்வளோ தொண்டாற்றுற அப்படின்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ தொண்டு உன்னுடைய தொண்டு நிறுவனம் எவ்வளோக்கெவ்வளோ ப்ராடாக மாறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோ போஸ்டரில் மாறும். மேலே இருக்கும் பார்த்தீங்களா ஒரு டேகு படிக்கட்டு, அந்த படிக்கட்டு மாறவே மாறாது, எப்பயுமே அது அங்கே தான் இருக்கும், அங்கே நீ போகவே முடியாது, ஏன்னா அது அவங்க கட்டமைச்ச சாம்ராஜ்யம், அதை மாற்ற முடியாது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதாவது கீழே கிரே சொல்லுங்கள, அந்த கிரே வந்து இங்கிட்ட ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த ஃபோட்டோ பாருங்களேன், என்னைக்காவது ஒரு அமைச்சரோ கவுன்சிலர் வச்சுக்கோங்களேன், ஒரு கவுன்சிலரோட பையன் இந்த மாதிரி
வரைஞ்சிட்டு பார்த்துருக்கீங்களா இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே மாதிரி இதை நடிகர்களை வச்சுக்கணும், நடிகர்களை பால விஷயம் பண்ணுறாங்களா? அஜித் விஜய் அவங்க பால விஷயம் பண்ணுறாங்க, அவங்க சொந்தக்காரங்க ஒன்று விட்ட சுத்தப்பா தூரத்து சொந்தம் எவனா ஒருத்தர் இந்த மாதிரி பால விஷயம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் பண்ணுவாங்க. இதுதான் கொஞ்சம் மாற்றமாக சொல்லியிருப்பார் அரவிந்த் சாமி, சொல்லியிருப்பார் என் பையனை நான் இந்த மாதிரி அனுப்ப மாட்டேன். ஸோ அப்போ அடுத்தவங்க பையனை நம்ம இழுக்கக்கூடாது. இல்லை, செருப்பால் நடிச்ச மாதிரி கேள்வி, அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சினிமாக்காரங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே செருப்பால். என்னோட ரசிகர் மன்றமாக இருந்ததுனாக்க அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலே இல்லை. எனக்கு நான் வந்து சினிமாவில் இருப்பேன், சினிமா விட்டுட்டு போவேன், இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை நானுமே வந்து அதெல்லாம் செய்யலை. உங்கள் பையன் வந்து சொல்கிறேன் சார், நான் வந்து இந்த அரவிந்த் சாமி ரசிகர் மன்றத்தில் சேரணும், நான் சேரப்போகிறேன், நான் தான் வந்து இந்த இது தலைவராக இருக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு? நான் படம் பாரு, என்ஜாய் பண்ணி ரசி உன் வேலையை பாரு சொல்லுவீங்க. இப்போ என் பையனுக்கு ஒரு அட்வைஸ், ஊராம் பையனுக்கு ஒரு அட்வைஸ்னு எப்படி சார் நல்லா கொடுக்க முடியும்? இப்போ என் பையனுக்கு ஒரு அட்வைஸ், ஊராம் பையனுக்கு ஒரு அட்வைஸ் எப்படி சார் நல்லா கொடுக்க முடியும்? ஏன்னா அரசியல் சினிமா இப்போ வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் ஆக்கிட்டாங்க. இது நடிப்பு, அதுவும் நடிப்பு, இது திரையில், இது தரையில், இவ்வளோதான் வித்தியாசம். இந்த நடிகர்கள் வந்து இப்போலாம் வித்தியாசம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கிராஜுவேட் ஆகுறீங்க, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எங்கப்பா நீ படிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ நீ அரசியல் ஆகணும்னா சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கணும், இப்படி ஒரு டேக் போயிடுச்சு, இது ஒரு வரைமுறை ஆகிப்போச்சு. அதுக்கு தான் முதல் சினிமாவில் கொண்டு வந்து பிரபலம் ஆகணும். ஈஸியாக மக்கள் மத்தியில் போகணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான். என்டர்டெயின் பண்ணிங்கன்னா மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு நீ பொலிட்டிஷன் வந்தால் உங்கள் முகம் தெரியும்ல, ஓ இவன் தானா அப்படின்னு சொல்லி வளர்ந்தேன். இப்போ இது வரைக்கும் பெரிய தலைகட்டுகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ குட்டி குட்டி குறுநில மன்னர்கள் இருப்பாங்கல்ல, குறுநில மன்னர்கள் பற்றி பார்ப்போம். இந்த ஆதவ அர்ஜுனான்னு சொல்லிட்டு வேசிக்கா கட்சியில் ஒருத்தர் இருப்பாப்ல, உயர்ந்த மனிதர் பார்த்துருப்பீங்க. நீ ஒரு ஜிம் ட்ரெயினராக இருந்திருக்காரு, அவரோட பயணம் ரொம்ப எளிமையாக ஒரு டிக்கெட்டிலேருந்து எல்லாம் வந்திருப்பாங்க. இவர் வந்து ஜிம் ட்ரெயினராக வந்திருக்காரு. ஸோ இவரோட வளர்ச்சியை பார்த்துருப்பாங்க. அவர் பேரெல்லாம் சொல்லிட்டு இவர் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பல அலிகேஷன் வைக்கப்படுது போல் எதிர்த்தரப்பில் இருந்து. இந்த வீடியோஸ் லிங்க் ஃபுல்லாக கீழே கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, டீட்டெயிலாக தெரியும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, அவர் பொலிட்டிக்கலாக பார்ப்பார், நாம் பார்ப்போம். ஸோ இவ்வளோ வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டு விஷயம் ஒன்று தான், ஒரே இடத்துல தான் நடந்துட்டுருக்கு. மக்களை அது சின்ன லெவலில் பண்ணுறது, இது பெரிய லெவலில் பண்ணுறது, இது மட்டும்தான் வித்தியாசம். இந்த ஆதவ ரச்சனைன்ற வந்து பெண் ஃபினான்ஸ் பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு விசிகாவுக்கு, அதனால தான் அவர் வந்து ஈஸியாக பதவி கொண்டாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கொளுத்தி போட்டாங்கல்ல, இவர் வந்து துணை முதலமைச்சர் பதவிக்கெலாம் கொண்டு வரலாம் அப்படிலாம் பேசினாங்கல்ல, அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் அவர் தான் சொன்னார் அதெல்லாம் அரசியல் அனாதரின் அதெல்லாம் நாங்கள் அப்படிலாம் கிடையாது, இவங்க சப்போர்ட்லாம் நாங்களாம் எதுவும் பண்ண முடியாது, இங்கிட்டு பேசணும், பேசினா நம்மளோட டிமாண்டை காட்டணும், நம்ம டிமாண்டை காட்டினாதான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆகும். ரெண்டு மூணு விஷயம்னு எதை அப்புறம் சொல்கிறேன், சீட்டை அப்புறம் சொல்கிறேன், சீட்டும் பெட்டி ரெண்டும் ஒன்று தானே. பெட்டியில இருந்தா அந்த ஓட்டு வாக்குச்சீட்டுலாம் அந்த பெட்டி கொண்டு போவாங்களா? அந்த பெட்டி கூடும், புரியுது அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி மட்டும் நிறுத்தாம ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறாங்க. குறிப்பாக அவங்கள்ட்ட சொல்கிறேன், அரசியல்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சொல்லுவாங்க அரசியல்லாம் அவங்க குடும்பத்துக்கு சேராகிற அரசியல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பெரிய அளவு பண்ணுறது, அதுக்கெல்லாம் மைண்டு வேணும், அதுக்கெல்லாம் சாணக்கியத்தனம் வேணும், என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆகச்சிறந்த ஒரு நடிகை உங்களுக்குள்ளே ஒரு நடிகை ஒழிஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சிறப்பாக நடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து மூணு ரவுண்டு தாங்க. உங்களுக்கு வந்து முதல் ரவுண்டில் வந்து நீங்கள் நல்லா நடிக்க தெரியுது அப்படின்னா சூப்பர் குவாலிஃபைட், முதல் செலக்ட் ஆகிட்டீங்க. பட் ரெண்டாவது ஒரு லெவல் இருக்குது, ரெண்டாவது லெவல் எப்படி அப்படின்னா துக்க நிகழ்வாக இருக்கட்டும், சந்தோஷ நிகழ்வாக இருக்கட்டும், எங்கே நீங்கள் போனாலும் அந்த இடத்துல அந்த துக்க நிகழ்வில் வச்சும் அந்த சந்தோஷ நிகழ்வில் வச்சும் ஒரு அரசியல் பேச தெரியும். பேச்சு மொதல் அப்பேரன்ஸ், அதுக்கப்புறம் பேச்சு. ஸோ அந்த பேச்சு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆயிருவீங்க. மூணாவது ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும், இறங்கி ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு இவ்வளோ நிதி ஒதுக்கப்படுது ஒரு இடத்துக்கு, அந்த நிதி ஒதுக்கப்படுறது வந்து ஒரு 10 digit நம்பரில் ஒரு நிதி ஒதுக்கப்படுது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு குறைச்சி ஒரு 3 digit இருக்கிற அளவுக்கு நீங்கள் அதை செலவு பண்ணணும். 10 digit இருக்கக்கூடிய ஒரு நிதியை வந்து 3 digit 4 digit இந்த அளவுக்குள்ள அந்த செலவை முடிச்சுட்டு நீ அதை சாதிச்சு காட்டணும். ஏ சூப்பரா ஆரம்பிச்ச செம்மடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மூணாவது லெவல்லையும் செலக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரசியல்வாதிக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அரசியல்வாதத்துக்கு 3 டேம்ஸ் இல்லை, அரசியல்வாதிக்கு ட்விட்டரில் எடுக்க விட்டீங்க. சரி ரைட், ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பட்டன் அமுக்கி சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகிக்கும். பல விஷயங்கள், பல வீடியோக்கள், கான்ட்ரவர்ஷியாக இருக்கக்கூடிய வீடியோக்களும் மெம்பர்ஸில் போட்டிருக்கோம். ஸோ மெம்பர்ஸில் ஆட் ஆகி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஆதங்கள ஒரு வீடியோ கிளிப்பாக போடுற அதையும் சேர்த்து கேட்டுப்போங்க. இவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குமோ எல்லாத்தையும் அவ்வளோ ஆக, நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அவனை நான் இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த அழிக்க முடியுமோ, நல்ல ஒரு விஷயத்த எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாமோ அதை பண்ண மாட்டான். அதுக்கு அப்படியோ ஆப்போசிட்டாக நெகட்டிவாக அதை எப்படி கொண்டு போகணுமோ அதை தரமாக கொண்டு போவான்.
இதுதான் இதுதான் இங்க இருக்க நடக்கிற ஒரு ஒரு பாலிடிக்ஸ். இதுதான் அரசியல், இதுதான் நியாயம், இதுதான் ராஜதந்திரம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம்னு வாழ வச்சுட்டானுங்க. இது என்னங்க, இது இது ஒரு போலியான உலகங்க. உண்மையிலே சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப போலியான உலகம். கொஞ்சம் கூட உண்மைத்தன்மை இல்லை. வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரல. என்ன ஆனா பண்ணுங்கிறேன், நான் ஜாலியா இருக்கேன். நான் இத சொல்லணும்னு நினைச்சேன், இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிஃபிக்கலா புடுத்தணும்னு நினைச்சேன், புடுத்திட்டேன். அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன், எது இருந்தாலும் பயம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மரியாதை இருக்கலாம் சார், மரியாதைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குன்னு எனக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அது புரிஞ்ச ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து. எல்லாருமேலேயும் மரியாதை இருக்கணும் சார், எனிபடி, வெல்த் ஆர் வாட் எவர் இட்ஸ், சொசைட்டி, அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.